பொங்கலை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் பணியாளர்களுக்கு புத்தாடை சீருடைகளை திருப்போரூர் விசிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ்எஸ் பாலாஜி வழங்கினார். பொங்கலை முன்னிட்டு 10 கோடி ரூபாய் செலவில் இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் சீருடைகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் திருப்போரூர் முருகன் கோவில், திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில், மாமல்லபுரம் ஆளவந்தான் அறக்கட்டளை மற்றும் ஸ்தலசயன பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார், பூசாரி, பணியாளர்கள் மற்றும் ஓதுவார் உள்ளிட்ட 120 பேருக்கு புத்தாடைகள் மற்றும் புதிய சீருடைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொது செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி வழங்கினார். இதேபோன்று திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் மலைக்கோவிலில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புத்தாடை மற்றும் சீருடைகளை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி வழங்கினார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய முன்னெடுப்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அனைவருக்கும் சீருடை வழங்கப்பட்டது.